Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 8th ஃபுல் கேம்பஸ் டிரைவ் வைக்கறாங்க Ola Electric மொபைலிட்டி. நம்ம ஏற்கனவே ஒரு கம்பெனி பத்தி சொல்லிருப்போம். ஏற்கனவே ரெண்டு கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட் கிட்ட அந்த கம்பெனில இருக்கவங்க தான் இப்ப ஃபீமேல் வந்து வேகன்சி கால் எடுத்துட்டு இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு அந்த கம்பெனி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா CEO Private Limited, அதாவது Center for Excellence in Organization அப்படின்ற கம்பெனி தான் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. அது எங்க எடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது லொகேஷன் பாத்தீங்கன்னா வித்யா மந்திரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஸ்ரீ வித்யா மந்திரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காட்டேரி, ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் எடுக்கிறாங்க. அது அந்த காலேஜோட கரண்ட் லொக்கேஷன் என் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்து நீங்கள் போயிட்டு அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துக்கு எப்படி ப்ரோ வர்றதுன்னு கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். கிருஷ்ணகிரிலேருந்து வரீங்கன்னா கிருஷ்ணகிரி, மத்தூர், ஊத்தங்கரை, ஊத்தங்கரையிலேருந்து அரூர், அரூர் போகிற வழியில் அந்த காலேஜ் இருக்குது. அரூர் அனுமன் தீர்த்தம் பக்கமே நீங்கள் அப்படி அரூர்லேருந்து வரீங்கன்னா அரூர், அனுமன் தீர்த்தம், அடுத்து காட்டேரி. இப்படி திருவண்ணாமலையிலேருந்து வரீங்கன்னா திருவண்ணாமலை, செங்கம், ஊத்தங்கரை, காட்டேரி. இப்படி திருப்பத்தூர்னு வரீங்கன்னா திருப்பத்தூர், ஊத்தங்கரை, காட்டேரி. அந்த காலேஜ் அங்கே தான் இருக்குது லொக்கேஷனு. நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபீமேல் ஒன்லி தான் பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்க. இது என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னா ட்ரைனிங் பொசிஷன் எடுக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்கூட்டர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பிஎஸ்சி பண்ணியிருக்கணும் வித் சயின்ஸ் பேக்ரவுண்ட். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் ஓகே, டிகிரி ஹோல்டர் தான் இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. இது வந்து ஸ்பெஷலிஃபிகேஷன் ட்ரேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டனி படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டிகிரி குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 18-22 வயசுக்குள்ளே இருக்கணும். கிராஸ் சேலரின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கு வந்து 16,000 பார்த்துனாங்க. இப்போ டிகிரி படித்தவங்களுக்கு வந்து 17,000 போட்டிருக்காங்க. ஒர்க் இது வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப் டைம் ஃபுட்டு. இது வந்து எப்படின்னா ஒருவேளை சாப்பாடு வந்து அவங்களே போட்டுடுற மாதிரி, காலையில் சாப்பாடும் மதிய சாப்பாடு வந்து கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அது ஃப்ரீயாக பஸ் வருது. நீங்கள் ஓலா கம்பெனி ஜாயின் ஆகிட்டிங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு, ஃப்ரீ இது இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக போய்க்கலாம். இது வந்து ரெக்ரூட்மெண்ட் எப்படி வைக்கிறாங்க பார்த்தா ரிட்டன் டெஸ்ட்டில் வைக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட் கன்ஃபார்ம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் வந்து இன்டர்வியூ வச்சு தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன டேட்டில் நீங்கள் இதுக்கு எடுக்கிறாங்கன்னா 21/8/2021 சாட்டர்டே அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் போய் இந்த ஃபுல்டு கேம்பஸ் டிரைவ், 8th ஃபுல்டு கேம்பஸ் டிரைவை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி இது செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் யூனிக் பர்சனாலிட்டி டீம் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வித்யா மந்திரி காலேஜை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். வித்யா மந்திரி காலேஜ் வந்து தொடர்ந்து ஒரு 15 வருஷமாக கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்பர் 1 காலேஜ்னு பேர் வாங்கின காலேஜ் தான் வித்யா மந்திரி காலேஜ். அந்த காலேஜ் ரீசெண்டாக 2 முன்னாடி அட்டானம்ஸ் அப்படின்னா தன்னாட்சி பெற்ற கல்வி நிறுவனம்னு சொல்லிட்டு அவங்க அட்டானம்ஸ் வாங்கிட்டாங்க. அதாவது தன்னாட்சினா என்னென்னா அந்த காலேஜே யூனிவர்சிட்டி, அந்த காலேஜே எக்ஸாம் வச்சுக்கலாம், அந்த காலேஜே பேப்பர் திருத்திக்கலாம், அந்த காலேஜே பசங்களுக்கு ப்ரொஃபஷனல் தந்துடலாம். அதுதான் அட்டானம்ஸ்னு சொல்லுவாங்க. அட்டானம்ஸ் காலேஜ்னா தனி யூனிவர்சிட்டி. இப்போ அந்த வித்யா மந்திரி காலேஜ் வந்து சேலம் பெரியார் யூனிவர்சிட்டிக்கு சேர்ந்தது. சேலம் பெரியார் யூனிவர்சிட்டிலேருந்து இப்போ சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா தனியாக யூனிவர்சிட்டியை ரெக்கக்னைஸ் வாங்கி தனி யூனிவர்சிட்டியாக அவங்க அமைச்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்பயும் வந்து சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில் தான் அது வந்து கூட்டில் இருக்குது. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு மேலும் மேலும் ஆதரவு தரவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா வீடியோவுக்கும் ஆதரவு தாங்க.